பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்முடைய இந்திய தேசம் விடுதலை பெற்ற நாள், சுதந்திரம் அடைந்த நாள், எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? இந்தியாவிலே எல்லாரும் மகிழ்ச்சியாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நாள். நாமும் நமக்கு இப்படி ஒரு நல்ல தேசத்தை கொடுத்த தேவனை துதித்து மகிழ வேண்டும். நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு ஜனநாயக நாடாக தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக அவரை துதிக்கணும். மத சார்பற்ற ஒரு நாடாக நம்முடைய ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க, அவரை பற்றி அறிவிக்க ஒரு சுதந்திரம் கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏவல் 2:21 வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்தியா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியம் செய்வார். நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். நம் தேசத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். தேவன் அதை விரும்புகிறார். இந்த ஒரு பெரிய காரியம் ஆசீர்வாத தேசத்தில் உண்டாகணும். அப்படி உண்டாகணும் என்ன செய்யணும் தெரியுமா? ஏவல் 2:15-16 வசன வாசிக்கும் போது, பரிசுத்த உபவாச நாளை நேமிங்க, சபையை கூட்டுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்ம ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். தேசத்துக்காக என்றைக்காவது நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுக்காக பர்சனலாக உபவாசம் பண்ணி ஜெபிங்க. வாரத்தில் இன்னொரு நாள் தேசத்துக்காக உபவாசம் பண்ணி, என் தேசம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், என் தேச மக்களெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு நீ ஜெபிக்கணும். அப்படி உபவாசம் பண்ணி ஜெபிச்சா என்ன நடக்குமா? ஏவல் 2:18 ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக, இந்திய தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், நம் இந்திய மக்களை ரட்சிப்பார். அப்போ நம்முடைய பொறுப்பை நம்ம நிறைவேற்றணும். அதனால் இந்த நாளில் ஆண்டவரே, என் இந்திய தேசத்தை நான் நேசிக்கிறேன், எனக்கு நல்ல தேசத்தை தந்திருக்கிற ஸ்தோத்திரம், என் தேசத்தை ஆசீர்வதியும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், நான் இனி வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி என் தேசத்துக்காக ஜெபிப்பேன் அர்ப்பணித்து கொள்ளுவீங்களா? அப்போ ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம தேச சமாதானமாக இருந்தால் தான் நம்ம சமாதானமாக இருக்க முடியும். நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்முடைய தேசம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்முடைய தேசத்தை நம்ம நேசிக்கணும். ஏன்னா இயேசு நம் தேசத்தை நேசிக்கிறார். நம்முடைய தேசத்தினுடைய பெயர் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறாரு. எஸ்தரின் புஸ்தகத்தில் இந்தியா என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அதனால் இப்போ ஆண்டவரே, இந்த நல்ல தேசத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம் தேசத்தை ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் பண்ணலாமா? அப்படியே உன்னுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. தகப்பனே, இவருடைய இந்திய தேசத்தின் சுதந்திர தினத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய நல்ல ஒரு தேசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் விடுதலையோடுமை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான தேசத்தை தந்ததற்காய் நன்றி. சுவிசேஷத்தை அறிவிக்க வாய்ப்புள்ள ஒரு தேசத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி எங்களுடைய மக்களுக்காக ஆண்டவர் ஒரு இரத்த சாட்சியாக மறிக்க வைத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்தியாவை நேசித்து இந்தியாவுடைய பெயரை பைபிளில் எழுதி வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய மக்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவளுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தும், ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேலே உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். பிரதமருக்காய், ஜனாதிபதிக்காய், மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். பாராளுமன்றத்தில் நம்முடைய ஆளுகை இருக்கவும், நல்ல சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டு எல்லா ஜனங்களுக்கும் நன்மை உண்டாகுகிற நல்ல காரியங்கள் நடக்க நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர், ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அடிப்படை தேவை சந்திக்கப்படட்டும். உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும் கிடைக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர், எல்லா மக்களும் சுபிட்சமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.